பிரபல தமிழ் வார பத்திரிகையில் வந்த ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து தைரோகேர் நிறுவனர் வேலுமணியின் வெற்றி சூத்திரங்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை வந்துட்டுருக்குங்க. அதில் வந்து பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு உதவும் B2C மற்றும் B2B ஸ்ட்ராட்டஜி உத்திகள் அதை பற்றி இந்த கட்டுரையில் வந்திருக்குங்க. ஆனால் நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு படித்து காட்ட போகிறது இல்லை, அது வந்து அப்படியே உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், முக்கியமான இதை மட்டும் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேங்க. பிஸ்னஸில் நீங்கள் B2Cயா B2Bயா, அதாவது பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ் பிஸ்னஸ் டு பிஸ்னஸா அப்படின்னு நீங்கள் இப்போ முதல்ல உங்களுடைய தொழில் எங்கே போய் இங்கே பாருங்கள். ஒரு பிஸ்னஸை நல்லா கட்டமைக்கிறதுக்கு முதலில் நாம் தயாரிக்கும் பொருளை யாரிடம் விற்க போகிறோம், அதாவது நம் வாடிக்கையாளர் யார் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். நேரடியாக வாடிக்கையாளரிடம் விற்க போகிறோமா அல்லது டீலர்கள் விநியோகஸ்தர்கள் வர்த்தகர்களிடம் விற்க போகிறோமா அப்படின்னு நீங்கள் தான் முடிவு செய்யணும். நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் விற்பனை செய்கிறது தான் பிஸ்னஸ் டு கஸ்டமர்னு சொல்கிறாங்க. அதுவே நல்ல டீலர்ஸ் விநியோகஸ்தர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்டோரிடம் விற்பனை செய்தோம்னா அது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் என்கிறார்கள். இவை இரண்டுக்கும் இடையில் ஒன்று இருக்குங்க, அதுதான் B2B2C, அதாவது பிஸ்னஸ் டீலர் பிஸ்னஸ் டீலர்கள் மூலமாக வாடிக்கையாளரிடம் சென்று சேர்வதாகும். உதாரணமாக நாம் ஒரு பொருளை நேரடியாக ரீட்டைல் முறையில் வாடிக்கையாளரிடம் விற்பனை செய்வது B2C ஆகும். அதாவது ரெஸ்டாரண்ட் FMCG போன்றவை நேரடியாக மக்களிடம் விற்பனை செய்யக்கூடியது. ஆனால் மிக்சி ஃபேன் போன்ற உபகரணங்கள் கருவிகள் இயந்திரங்கள் போன்றவற்றை நல்ல டீலர்கள் விநியோகஸ்தர்கள் மூலமாக விற்பனை செய்கிறோம், அது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஆகும். அதுவே நம்ம பிராண்ட் பெயரிலேயே விநியோகஸ்தர்கள் டீலர்கள் மூலமாக வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்கிறோம் எனினா அது B2B2C என்று சொல்லலாம். இந்த மூன்று வகையான பிஸ்னஸ் அணுகுமுறையிலும் சில சாதகமான அம்சங்களும் சில நெகட்டிவ் அம்சங்களும் உள்ளன. நம் பிஸ்னஸ் என்ன, அந்த சந்தை எப்படி, போட்டி எப்படி, வாய்ப்புகள் எப்படி என்பதையெல்லாம் பார்த்து உங்களுக்கான பிஸ்னஸ் அணுகுமுறையை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். கட்டுரை பார்த்தீங்கன்னா அப்படியே நீண்டுட்டு இருக்கு, அதெல்லாம் நான் சொல்லப்போறதில்ல. கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் சொல்லிடுறேங்க. உங்கள் பிஸ்னஸின் பலம் என்ன, பலவீனம் என்ன, சந்தை அளவு என்ன, டெக்னாலஜி இன்னோவேஷனுக்கான சாத்தியம் என்ன, அட்வான்டேஜ் என்ன என்பதை பொறுத்து முடிவு செய்ய வேண்டும். உங்கள் பிஸ்னஸில் சந்தையில் என்னென்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். உங்களால் அதில் ஏதாவது இன்னோவேஷன் செய்ய முடியுமா என பாருங்கள். அதாவது பிஸ்னஸ்க்கு வந்து இன்னோவேஷன் முக்கங்க. பக்கத்து கடைக்கார செய்கிறது தான் நானும் செய்வேன்னா அப்போ எங்கே கஸ்டமர்ஸ் வருவாங்க, நான் அங்கேயே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. உங்களால் அதில் ஏதாவது இன்னோவேஷன் செய்ய முடியுமா என பாருங்கள். பிஸ்னஸில் வெற்றி என்பது நம் பக்கத்து கடைக்காரர் செய்வதையே நான் சொன்னதை அப்படியே கீழே அவரும் கொடுத்துருக்காருங்க. பிஸ்னஸில் வெற்றி என்பது நம்ம அந்த பக்கத்து கடைக்காரர் செய்வதையே நாமும் செய்வதால் நடந்துவிடாது. நம் பிஸ்னஸில் தரத்தை மேம்படுத்துவதற்கான வழிகளை அவர் எழுதுகிற எல்லா கட்டுரையுமே தரத்தை தாங்க முக்கியமாக சொல்கிறாரு. மேம்படுத்துவதற்கான வழிகளை கண்டறியவும் செலவுகளை கட்டுப்படுத்தவும், இந்த பாயிண்ட் தாங்க ரொம்ப முக்கியம். செலவுகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும். எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறோம் ஆனால் அதில் செலவை வந்து கட்டுப்படுத்துறது இல்லை. எதுவும் ஒன்று படித்தேன், யார் சொன்னாங்க எப்போ சொன்னாங்கன்னு ஞாபகம் இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம், அதில் உங்களுடைய வருமானம் என்ன செலவு என்ன அப்படின்னு தெரியலன்னா அது நல்லதுக்கு இல்லை பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குடும்ப பட்ஜெட்டுக்கே நம்ம வருமானம் என்ன, வெளியில் எவ்வளோ போகுதுன்னு தெரியணுங்க. அப்போ தான் குடும்பத்தில் பொருளாதாரம் நல்லா வளரும். பட்ஜெட் உட்காந்து எழுதணும், கையில் எழுதணும். இன்றைக்கி எத்தனை தான் ஆப் வந்தாலும் கையில் எழுதணும். இதை நான் இங்கே சொல்லிக்க விரும்பப்படுறேங்க. அப்புறம் செலவுகளை கட்டுப்படுத்துவதும் மற்றும் புதுமையான மார்க்கெட்டிங் வழிகளையும் உத்திகளையும் திட்டமிட்டு தெரிந்து கொண்டு செயல்படுத்தினாலே போதும், வெற்றி நிச்சயமாக சாத்தியமாகும். ஸோ தைரோகேர் நிறுவனர் வேலுமணி அவர்கள் நானே என்ன சொன்னதை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. உங்களுடைய பிஸ்னஸ் என்ன, B2Bயா B2Cயா B2B2Cயா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி சிறப்பாக உங்கள் தொழிலில் வெற்றிகளையும் வாழ்த்துக்கணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.